ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான். சேனலில் பார்க்குறது எல்லாமே ஜாயின் சாரீஸ் நம்மளே ஜாயின் பண்ணியே கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ இது வந்து மோஸ்ட் மெட்டீரியல் 7985. இது இந்த மாதிரி கீழே பார்டர் பக்கம் வந்து உங்களுக்கு டார்க் கலராகவும் மேல் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லைட் கலராகவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளவர் ஃப்ளவர் பேட்டர்ன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ப்ளவுஸ் இதில் எல்லாத்துலையுமே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும். ப்ரைஸ் தான் ஜஸ்ட் 210 தான். இந்த மாதிரி சாரிக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட் மெட்டீரியல்னாலுமே உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு. இது மோஸ்ட் மெட்டீரியல்னாலுமே உங்களுக்கு ஜப்பான் சாட்டின் மாதிரி மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடுது. ரொம்பவே ஒரு பெட்டரான கலெக்ஷனுங்க. எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு பேட்டர்ன்ஸும் ஜஸ்ட் 210. ஷிப்பிங் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதாவது சிங்கிள் சரியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, எத்தனை சரியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு அதாவது ஒரு ஆர்டருக்கு நீங்கள் 10 சாரி ஆர்டர் பண்ணாலுமே 10 சாரிக்கும் சேர்த்தே ஒரு 30 ரூபா தான். அப்போ ஒரு சாரிக்கு 3 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு. ஜஸ்ட் 210 நம்மளே ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும். ஸ்டிச்சும் பெர்ஃபெக்டாக இருக்கும். பீட்ஸு கடையிலே உங்களுக்கு போயிடும். இந்த இருக்குல்லையா, இந்த மாதிரி ஸ்டிச் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். பீட்ஸு கடையில் போயிடும். அது ஜாயின் சாரி நீங்கள் வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் யாருக்கும் தெரியும். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு சில மிஸ்பிரின்ஸ் வந்து ஒரு சில சாரீஸில் வர்றது தான். நம்ம அதுக்காக தான் ஃபுல் வியூ காமிக்கிறோம். ஃபுல் வியூ பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறது பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜாயின் சாரீஸில் ஒரு சிலதில் அந்த மாதிரி மிஸ்பிரின்ஸோ ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெயின்ஸோ வந்துடுது. அதை நம்ம சொல்லி தான் சேல் பண்ணுறோம். ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம அதுக்காக தான் ஃபுல் வியூ காமிக்கிறோம். இப்போ நார்மல் சாரீஸில் எதுவும் வராது. நம்ம அதனால் அதுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறது கிடையாது. ஜாயின் சாரீஸ் நீங்கள் தெரிஞ்சு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபுல் வியூ காமிச்சிடுறோம். சாரிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுதான் சாரியோட ஃபுல் வியூ. $7996 எல்லாமே 210. ஸோ இதில் வந்து நிறையா ரிப்பீட்ஸ் இருக்குங்க. எல்லா சாரியுமே கிட்டத்தட்ட இந்த வீடியோக்குள்ளேயே ஒரு 4 பீஸ் கிட்டே வர்ற அளவுக்கு உங்களுக்கு ரிப்பீட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொன்னாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஒரு கோட் நம்பரில் அந்த சாரி இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் வேறு ஒரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற சாரி அவுட் ஆஃப் ஸ்டாக்னா அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம். இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு 650 மேலே பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய சாரி. ஜஸ்ட் 210 கிடச்சிருது. வந்து ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆஃபீஸ் வியருக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரகத்தில் வியர் பண்ணிட்டு போகலாம். ஆஃபீஸ் வியரோ நீங்கள் ரெகுலர் வியருக்கு வீட்டுக்கு எடுக்கிறதோ எல்லாமே ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ரஃபான ஸ்விட்ச் கொடுத்துருப்போம். இந்த ப்ளவுஸ்க்குன்றதுனால அப்படி ரஃபான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ ப்ளவுஸ் தனியாக அனுப்பிச்சு அது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி ரஃபான ஸ்டிச் கொடுத்துருக்கோம். சாரி கடையில் இருக்க ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ். யூஸ்வலாக ஜாயின் சாரீஸில் ஒரு 4 ரகம் தான் வரும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரகம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ நார்மல் சாரிலே இவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வெரைட்டிஸ் நம்ம ஜாயின் சாரீஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிறதுக்காகவோ ஜாயின் சாரின்றதுக்காகவோ பர்ச்சேஸ் பண்ணலான்னாலும் இதில் இந்த கலெக்ஷன்ஸ்க்காகவே பர்ச்சேஸ் பண்ணலான்ற அளவு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கு. இந்த சாரிலாம் அந்த வீடியோக்குள்ளேயே ஒரு 10 சாரி கிட்ட ரிப்பீட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாங்க, அடுத்த கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கோங்க. 8008. எல்லாத்துலேயுமே ரன்னிங் ப்ளவுஸ் தான்.
எல்லாமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ். இப்போ நினைக்கிறவங்களும் தாராளமாக பண்ணலாம். ஒரு 1000 ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 5 சாரீ எடுக்கலாம். அந்த 5 சாரியில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 சாரியாவது சேல் ஆகலாம். மிச்சவங்க கையில் இருக்க சாரி உங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் சாரீ வியர் பண்ணுறதுக்கு உங்களோட ஹார்ட் ஏர்ன் மணிலேருந்தே நீங்கள் இது பண்ணலாம். வீட்டுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் இருந்தோ இது பண்ணியோ எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சேல் பண்ணுறது மூலியமாகவே ஸோ உங்களோட டேஸ்ட்டையே பிஸ்னஸாக இது பண்ணலாம். இப்போ பல பேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீடியோ பார்க்கறதுனால அந்த சேலை மேலே உள்ள மோகத்தினால பார்ப்பீங்க. ஸோ நிறையா அப்படி பார்க்குறவங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நல்ல ஒரு கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ பிஸ்னஸை பொறுத்தளவு சேல் பண்ணுற திறமையும் அந்த டேஸ்ட்டும் தான், அமௌண்ட்டும் கூட 2வது விஷயந்தான். ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண தெரியணும், ஓரளவுக்கு சேல் பண்ணுறதுக்கான திறமை இருக்கணும், கொஞ்சம் பழக்கம் இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா உங்களால் தாராளமாக சேல் பண்ண முடியும். இப்போ இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் மற்ற சேனல்ஸே பார்ப்பீங்க, 300 வரைக்கும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 100 ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் அதிகமாக லாபம் வைக்க முடியும். அன்ஸ்டிச்சு சாரியே அதாவது ஜாயின் சாரீஸ் கட் பீஸாகவே உங்களுக்கு 300 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி ஃபுல் சரியாகவுமே நம்ம இதுக்கே தான் சேல் பண்ணிட்டுருக்கோம். 199 தான் சேல் பண்ணிட்டோம். சரி, இது 210ங்க, இது பல்லு. ஸோ 210க்கு தான் சேல் பண்ணுவோம். ஸோ ஒரு 90 ரூபீஸ் வரைக்கும் நமக்கும் அவங்க மற்ற இடங்களுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த 90 ரூபீஸ் ப்ராஃபிட்டை இப்போ அடுத்தவங்களால ஒரு ஆன்லைன்லேயே அந்த ரேஞ்ச் வைக்க முடியுது அப்படிங்கும்போது நீங்கள் டேரெக்டாக அவங்க இப்போ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கையில் காமிச்சு சேல் பண்ண போகிறீங்க. அவங்க சேலை எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே பார்க்க போகிறாங்க, பார்த்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக 90 ரூபாய் ப்ராஃபிட் வைக்க முடியும். உங்கள் பர்ஸ்லேயோ பீரோலையோ சும்மா இருக்க ஒரு 1000 ரூபாய், இப்போ நீங்கள் ஒரு 5 சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் அல்லது 2 நாளில் அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஆக போகுது. 500 ரூபாய் அப்படின்னும் போது உங்களுக்கு 5 சாரிக்கு 500 ரூபாய் ஆகிடும். ஸோ பாதிக்கு பாதி லாபம் கிடைக்க போகுது. ஸோ இதை எஃபெக்டிவாக எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பீரோல இருக்க 1000 ரூபாய் நீங்க 6 மாசம் கழிச்சு பீரோல திறந்து பார்த்தாலும் அன்னைக்கும் 1000 ரூபாயா தான் இருக்க போகுது. அக்கம் பக்கத்தில் பழக்கம் இருக்குது, இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது அக்கம் பக்கத்தில் காட்டுறீங்க, அக்கம் பக்கத்தில் என்ன எங்கே வாங்கினா என்ன ப்ரைஸ்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் பழக்கம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதையே ஒரு சேல்ஸ் ஆக்கலாம். 1000 ரூபாய் ஒரு நாள் அல்லது 2 நாளில் உங்களுக்கு 500 ரூபாய் குட்டி போட்டுரும். சாரியோட ஃபுல் வியூவும் இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே அட்டகாசமான கலெக்ஷன்ஸ். ஜாயின் சாரீஸை பொறுத்தளவு சேல் பண்ணுறதுக்கு பெருசாக மெனக்கண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ப்ரைஸ் கம்மி தான் அப்படிங்கிறதுனாலையும் வெளியில் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குன்றதுனாலையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அன்னன்னைக்கே சேல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான். இன்றைக்கி நம்ம இந்த சாரீ போடுறோமா, அந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா, ஒரு 5 சாரீ எடுத்தீங்களா அக்கம் பக்கத்தில் காமிச்சிங்கன்னா அந்த 5 சாரீ சேல் ஆகிடும். நாளைக்கு ஒரு பூனம் சாரி போடுறோமா, அதுக்கடுத்து ஒரு பிளாஸோ போடுறோமா. ஸோ ஒவ்வொரு நாள் போடுற கலெக்ஷன்ஸையும் நம்ம நீங்கள் பெட்டராக இருக்கிறதுல பர்ச்சேஸ் பண்ணி அதை இருக்கிறதுல நீங்கள் பெட்டராக உங்களுக்கு பிடிச்சதில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஹோல்சேலாக நீங்கள் ஏதோ பிடிக்காத சரியை கட்டாக அப்படியே தூக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்காகலாம் நீங்கள் எடுக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு சரியாக பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பிடிச்சிருக்க தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சது அடுத்தவங்களுக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படி பிடிக்காமல் நின்று போகுது, இப்போ 5 சரியில் ஒரு 3 சரி சேல் ஆகுது, 4 சரி சேல் ஆகுது, 1-2 நிற்கிது அப்படின்னாலுமே அது நீங்கள் பிடிச்சி தான் எடுக்க போகிறீங்க. ஸோ என்றைக்கே ஒரு நாள் அது சேல் ஆகும், ஆகாத பட்சத்துலேயே உங்கள் ஓன் யூஸ்க்கு எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நஷ்டமும் கிடையாது, பெருசாக ரிஸ்க்கும் கிடையாது. ஏதோ நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டில் நமக்கு எடுக்கிறதா நினச்சி சேல் எடுக்க போகிறோம். பீரோவில் சும்மா இருக்க அமௌண்ட்டையோ இல்லை வாங்கி நீங்கள் சும்மா பீரோவில் வைக்கிறதுக்கோ அது அக்கம் பக்கத்தில் ஒரு பார்வை காமிச்சு அவங்க வேணும்னா சேல் ஆகட்டும், வேணாட்டினா நம்ம எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன அளவில் பண்ணும்போது அதில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் சத்துக்கேற்ற மாதிரி 10, 5, 3, 2 அந்த 2 சாரி எடுத்து அந்த 2 அக்கம் பக்கத்தில் காமிச்சு அதில் ஒன்று சேலானா கூட அந்த ஒரு சேலில் உள்ள ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இல்லாமல் போயிட போகுது. வீட்டிலேருந்து நம்ம ஒரு 50 ரூபா வீட்டில் இருந்ததுக்கு அந்த ஒரு சேலையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைக்குது அப்படின்னாலும் அதுவும் பெரிய விஷயம் தான் இல்லையா. 8032
ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மொத்தமாக ஆர்டர் பண்ணி சில ஆயிரங்கள் முடக்கி வைக்கவோ, இல்லை ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு 30% கட்டாக தூக்கணும் அப்படின்ற அவசியமும் கூட கிடையாது. உங்களுக்குன்னு இருக்கிற அந்த 1-2 சாரியை வச்சு கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஏரியாவில், அவரேஜான ஏரியாவில் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. டெய்லி உங்கள் வீட்டில் ஒரு கொரியர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களாவே என்ன எடுக்கிற அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஸோ இது பிஸ்னஸ்ன்ற ரேஞ்சுக்கு நம்ம போகாட்டாலும் ஒரு பழக்க வழக்கத்தில் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதிலேயே ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். எல்லாமே ஜஸ்ட் 210. எல்லாமே நல்லாவே ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். எல்லா சாரீஸுமே குறைஞ்சது ஒரு 4 பீஸாக இந்த வீடியோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஒரு சிலதுகள் இல்லாமல் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி இருக்குது. ஸோ கோட் நம்பர் அவுட், நீங்கள் கேட்குற கோட் நம்பர் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் இன்னொரு தடவை அவைலபிளிஸ்ட்டை வச்சு வீடியோ பாருங்கள். எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்கும், லென்த் நல்லாவே வீதியாக இருக்கும். பட் இந்த ஐட்டமில் எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான். எது வேணுமோ கோட் நம்பர் சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள்.